தேவாலயத்தில் இயேசு. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். கப்பர்நகும். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். கானா ஊரிலே இயேசு கிறிஸ்து தமது முதலாவது அற்புதத்தை செய்த பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போகிறார்கள். அங்கு ஒரு சில நாட்கள் தங்குகிறார்கள். இந்த பட்டணம் இயேசு கிறிஸ்துவின் பட்டணமாகும். தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று மத்தேயு இந்த பட்டணத்தை பற்றி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே ஊழியம் செய்தபோது கப்பர்நகூம் பட்டணம் அவருடைய தலைமை செயலமாக அவருடைய தலைமை செயலகமாக விளங்கிற்று. இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் சுற்றி அலைந்து நன்மை செய்கிறார். அவருக்கு தலை சாய்க்க கூட இடமும் இல்லை, நேரமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தமது முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே செய்திருப்பதனால் அவருடைய மகிமை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு பரவிற்று. அவருடைய உபதேசத்தின் வல்லமையையும் அற்புதத்தின் வல்லமையையும் ஜனங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கானாவூர் கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததினால் அவர்கள் ஒருவேளை இயேசுவின் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று அவர் இருக்கும் இடத்தை தேடி வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு கூட கப்பர்நகூமிலே சில நாள் தங்குகிறார். இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமிற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் தனியாக போவதில்லை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வழிநடத்துவதற்காக இயேசு எப்போதும் அவர்களை தம்மோடு கூடவே அழைத்துச் செல்வது வழக்கம். இயேசு கிறிஸ்து எங்குமே தனியாக போக முடியாது. அவர் எங்கு சென்றாலும் ஜனங்கள் அவரோடு கூடவே செல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காகவோ அல்லது அவரால் செய்யப்படும் அற்புதங்களை காண்பதற்காகவோ அல்லது அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயோ அவர்கள் இயேசுவின் பின்னால் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் அவரோடு கூட வருகிறார். இங்கு அவர் இயேசுவுக்கு ஆலோசனை எதுவும் கூறவில்லை. கானாவூர் கல்யாணத்திலே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று மரியாள் கல்யாண வீட்டின் பிரச்சனையை பற்றி இயேசு கிறிஸ்துவிடம் கூறினார். அதுபோல இங்கு எதுவும் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காகவும் ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சகோதரரும் அவருடைய சீஷரும் கானாவூர் கல்யாணத்தில் அவரோடு கூட இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவர்களும் அவரை பின்பற்றி செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது முதலாவது அற்புதத்தை செய்தபோது ஜனங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. அவர்கள் இதுவரையிலும் இதுபோன்ற அற்புதத்தை பார்த்ததே இல்லை. ஆகையினால் ஆரம்பத்தில் அதிக ஆர்வத்தோடு இயேசுவின் பின்னே எல்லோரும் வருகிறார்கள். இதற்கு பின்பும் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கும் அவருடைய சகோதரருக்கும்
அவருடைய அற்புதத்தை பார்த்து பழகி போயிற்று. அவர் செய்த அற்புதத்தை காண வேண்டும் என்னும் ஆர்வமும் அவர்களுக்கு குறைந்து போயிற்று. ஆகையினால் இதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த சம்பவங்களில் இவர்கள் அவரோடு கூட அதிகமாக காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்து ஒரு சில நாட்கள் மாத்திரமே அங்கு தங்குகிறார். அவர் ஒருபோதும் ஒரே இடத்தில் தங்கியிருப்பதில்லை. ஏனெனில் எல்லா இடங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார். தம்முடைய உபதேசங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒரே இடத்தில் அவர் ஒருபோதும் விதைப்பதில்லை. எல்லா இடங்களுக்கும் சென்று பரவலாக விதைக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் கொள்கை. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போன நாட்களில் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிற்று. அதை ஆசரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போக சித்தமுள்ளவராக இருக்கிறார். கப்பர்நகூம் கலிலேயா கடற்கரையில் உள்ள ஊர். இந்த ஊரில் இருந்து கானா ஊர் 700 அடி உயரத்தில் இருந்தது. பஸ்கா பண்டிகை பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் யூதர்கள் பஸ்கா பண்டிகையை எருசலேமில் ஆசரிப்பது வழக்கம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பின்பு வருகிற முதலாவது பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து தம்மை நியாயப்பிரமாணத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் அவர் பஸ்காவை எருசலேமில் ஆசரிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தபோது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். பஸ்காவை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு முதலாவதாக வந்த யூதர்களில் இயேசு கிறிஸ்துவும் ஒருவராக இருக்கிறார். சபைக்கு முதலாவதாக வருகிற விசுவாசிகளில் நாமும் ஒருவராக இருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது ஆனதில் இருந்து அவர் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமிலே பஸ்காவை ஆசரித்து வருகிறார். இப்போது அவர் ஞானஸ்நானம் பெற்று தம்முடைய ஊழியத்தை வெளிப்படையாக செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகையினால் இதற்கு முன்பு அவர் செய்த காரியங்களுக்கும் இப்போதும் இதற்கு பின்பும் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வாய்ப்புள்ளது. அவர் இப்போது எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு வந்து இதுவரையிலும் செய்திராத 2 காரியங்களை செய்கிறார். அவையாவன: தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். தாம் செய்கிற அதிகாரத்தை குறித்து யூதர்கள் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது தம்முடைய அதிகாரத்தை நிரூபிப்பதற்கு அடையாளத்தை கூறுகிறார். யூதருடைய பஸ்கா பண்டிகை ஆரம்பத்தில் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த பண்டிகையை யூதருடைய பஸ்கா பண்டிகை என்று அழைத்தார்கள். கர்த்தருடைய பண்டிகைகள் இப்போது யூதருடைய பண்டிகைகள் ஆயிற்று. கர்த்தருடைய கற்பனைகளையும் யூதர்கள் மாற்றிவிட்டார்கள். மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொள்கிறார்கள். தேவாலயத்திலே பஸ்காவை ஆசரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனவுடன் அவரை தேவாலயத்தில் தான் நாம் முதலாவதாக காண்கிறோம். அவர் தேவாலயத்திற்கு வரும் வரையிலும் தம்முடைய பொதுவான தரிசனத்தை அவர் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை என்பது தெரிய வருகிறது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வந்தவுடன் முதலாவது காரியமாக அதை சுத்தப்படுத்துகிறார். தேவாலயத்திலே எல்லாம் குழப்பமாக இருக்கிறது. அங்கு தேவையில்லாத காரியங்கள் ஏராளமாக நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவை எல்லாவற்றையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விடுகிறார். அதன் பின்புதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார். தம்முடைய ஆலயத்திற்கு வருகிறவர்களின் இருதயங்களும் ஜீவியமும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிப்பதன் மூலமாக அவர் நமக்கும் இந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். சுத்திகரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு தேவாலயத்தில் அசுத்தமும் குளறுபடிகளும் நிறைந்துள்ளது. தேவாலயத்தில் ஒரு பகுதியில் சந்தை போல வியாபாரம் நடைபெறுகிறது. இந்த இடம் புறஜாதியாரின் பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தேவாலயத்தில் பலியிடுவதற்காக மாடுகள், ஆடுகள், புறாக்கள் ஆகியவற்றை விற்பனை செய்கிறார்கள். வீட்டில் பயன்படுத்துவதற்காக இங்கு இவை விற்கப்படவில்லை. தேவாலயத்தில் பலியிடுவதற்காகவே விற்கிறார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு பல ஊர்களில் இருந்தும் ஜனங்கள் வருவார்கள். தங்களுடைய பிரயாணத்தின் போது பலியிடுவதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் தங்களோடு கொண்டு வருவது இவர்களுக்கு சிரமமாக இருக்கும். இவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக தேவாலயத்தின் பிரகாரத்திலேயே ஒரு சிலர் கடைகளை போட்டு அவர்களுக்கு மாடுகளையும் ஆடுகளையும் விற்பனை செய்கிறார்கள். தேவாலயத்திற்கு உள்ளேயே இதுபோல வியாபாரம் நடைபெறுவதனால்
பிரஜாதியாரின் பிரகாரம் என்று அழைக்கப்படும் வெளிப்பிரகார பகுதி ஒரு சந்தை போல இருக்கிறது. தேவாலயத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்கள் இந்த வியாபாரிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தேவாலயத்திலேயே கடைகளை போட்டு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பணத்தாசையினால் தேவாலயம் மாசுபட்டிருக்கிறது. இதுபோலத்தான் இன்றைய சபையிலும் ஒரு சிலருடைய பண ஆசையினால் தேவனுடைய சபையானது அசுத்தமடைவதற்கு வாய்ப்புள்ளது. பலியிடுவதற்கு ஆடு மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களோடு காசுக்காரரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். தேவாலயத்திற்கு வருகிறவர்கள் பல ஊர்களில் இருந்தும் பல தேசங்களில் இருந்தும் வருவார்கள். அவர்களுடைய ஊர்களின் பணத்திற்கும் தேவாலயத்தின் பணத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. தேவாலயத்திலே சேக்கல் என்று அழைக்கப்படும் பண பரிவர்த்தனை இருந்தது. தேவாலயத்தின் காணிக்கைகளுக்கும் தேவாலயத்தில் நடைபெறும் ஆராதனைகளுக்கும் தேவாலயத்திற்கு வருகிறவர்கள் சேக்கல் என்று அழைக்கப்படும் பணத்தையே கொடுக்க வேண்டும். காசுக்காரர்களிடத்தில் இவர்கள் தங்கள் ஊர் பணத்தை கொடுத்து சேக்கலாக மாற்றிக்கொள்வார்கள். பணமாற்று பரிவர்த்தனை செய்வதற்காக அங்கு காசுக்காரரும் அமர்ந்திருக்கிறார்கள். தேவாலயத்தில் ஆராதனை செய்வதற்கு ஒவ்வொருவரும் அரை சேக்கல் காணிக்கையாக செலுத்த வேண்டும். தேவாலயத்தில் பரிவர்த்தனை செய்யப்படும் காசாகிய இந்த அரை சேக்கலை காசுக்காரர்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு இதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியருடைய பார்வையில் காசுக்காரர்களுடைய பரிவர்த்தனை நியாயமானதாக தெரிகிற போதிலும் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் இது அசுத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காசுக்காரரை குறித்து பிரதான ஆசாரியரிடம் முறையிடவில்லை. ஏனெனில் இந்த பரிவர்த்தனையில் அவர்களுக்கும் பங்குள்ளது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விடுகிறார். காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போடுகிறார். தேவாலயத்திற்குள் ஜனங்களை அழைத்து வருவதற்காக இயேசு கிறிஸ்து இதுபோல சவுக்கை உண்டு பண்ணி யாரையும் பலவந்தமாக தேவாலயத்திற்குள் அழைத்து வரவில்லை. தேவாலயத்திற்குள் அசுத்தப்படுத்துகிறவர்களை புறம்பே துரத்துவதற்குத்தான் இதுபோன்று சவுக்கை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணுகிறார். ஒருவேளை ஆடு மாடுகளை விற்கிறவர்கள் அவற்றை அழைத்து வருவதற்கும் ஓரிடத்தில் கட்டி போடுவதற்கும் இந்த கயிறுகளை பயன்படுத்தி இருக்கலாம். இதுவரையிலும் பாவிகள் தங்களுடைய பாவ செயலுக்கு பயன்படுத்திய கயிறுகளை இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார். எந்த கயிற்றினால் இவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் தேவாலயத்திற்குள் கட்டி கொண்டு வந்து அதை அசுத்தப்படுத்தினார்களோ அதே கயிற்றினாலே இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விடுகிறார். இவர்களை துரத்திவிட்ட பின்பு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி அவர்களுடைய பலகைகளையும் கவிழ்த்து போடுகிறார். காசுகளை கீழே கொட்டுவதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு காசுகளின் மேல் ஆசையில்லை என்பது தெரிய வருகிறது. அவருடைய பலகைகளை கவிழ்த்து போடுவதனால் அவருடைய வியாபாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரியப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. தேவாலயத்தின் பக்தியுள்ள ஆராதனையை உலக பிரகாரமான ஆதாயத்திற்காக வியாபாரமாக மாற்றிவிடக் கூடாது. தேவாலயத்தின் காணிக்கை பெட்டி மாத்திரமே கர்த்தருக்காக காணிக்கை சேகரிக்கப்படும் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் தேவாலயத்தின் பெயரை சொல்லியோ தேவனுடைய பெயரை சொல்லியோ காசு சம்பந்தமான பரிவர்த்தனை எதுவும் இருக்கக்கூடாது. காசுக்காரர்கள் தேவாலயத்தின் பரிசுத்தத்தை தங்களுடைய வியாபாரத்தினால் அசுத்தப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஆடு மாடுகளை விற்கிறவர்களை துரத்தி விடுகிறார். அவர்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விடுகிறார். காசுக்காரருடைய காசுகளை கொட்டி விடுகிறார். அவர்களுடைய பலகைகளை கவிழ்த்து போடுகிறார். ஆனால் அங்கு புறா விற்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏழைகள் பலியிடுவதற்காக அங்கு புறா விற்கப்படுகிறது. ஆடு மாடுகள் வாங்க பண வசதி இல்லாதவர்கள் புறாக்களை வாங்கி அவற்றை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இயேசு கிறிஸ்து புறா விற்கிறவர்களையும் புறாக்களையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிடவில்லை. புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கூறுகிறார். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இங்கு அடைக்கலான் குருவியையும் தகைவலான் குருவியையும் மாத்திரமே
சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். அவன் புறாக்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை. புறாக்கள் மனுஷருடைய ஆதாயத்திற்காக இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் புறாக்கூடு ஆகிவிடக் கூடாது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து புறா விற்கிறவர்களை நோக்கி, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தை ஆடு மாடுகளை விற்கிறவர்களுக்கும் காசுக்காரர்களுக்கும் சேர்த்தே கூறப்படுகிறது. யோசபஸ் என்னும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர் பஸ்கா பண்டிகையை பற்றி எழுதியிருக்கிறார். தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகையின் போது 256,500 விலங்குகளை பலியிடுவார்களாம். தேவாலயத்தில் மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்கும். அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே தேவாலயத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்க முடியும். தேவாலயத்திற்கு மிகுந்த வருமானம் வந்திருக்கும். ஆடு மாடுகளையும் அவற்றை விற்றவர்களையும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வெளியே துரத்தி விடுகிறார். ஆடுகளை விற்றவர்களுக்கு தேவாலயத்தின் மகிமை தெரியாது. தேவாலயத்தை தாங்கள் அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் பிரமாணத்தை மீறுகிறார்கள். என் பிதாவின் வீடு, புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்றார். தம்முடைய செய்கைக்கு இயேசு கிறிஸ்து காரணம் கூறுகிறார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்று கூறுகிறார். தேவாலயம் தேவனுடைய வீடு. ஆகையினால் நாம் இதை அசுத்தப்படுத்தக்கூடாது. வியாபாரம் பண்ணுவது அதற்குரிய இடத்தில் நடைபெற வேண்டும். தேவாலயம் வியாபாரம் பண்ணுகிற இடமல்ல. இது பரிசுத்தமான இடம். இங்கு வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைப்பது தேவனை கொள்ளையிடுவதற்கு சமம். தேவாலயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய நாம மகிமைக்காக பயபக்தியுடன் நடைபெற வேண்டும். கர்த்தரை துதிக்கும் ஸ்தோத்திர பலிகளின் சப்தம் மாத்திரமே இங்கு ஒலிக்க வேண்டும். இதற்கு பதிலாக இங்கு வியாபாரம் பண்ணுவதும் பேரம் பேசி சந்தடி பண்ணுவதும் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள். தேவனுடைய ஊழியத்தில் பணத்திற்கு பங்கு உண்டு. இதை காணிக்கை என்றுதான் கூற வேண்டும். வியாபாரத்தில் கிடைப்பது காணிக்கை அல்ல, இது லாபம். காணிக்கைக்கும் லாபத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. ஆகையினால் காணிக்கை சேகரிக்க வேண்டிய இடத்தில் தேவனுடைய பெயரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க நினைப்பது அசுத்தமான செயல். தேவாலயம் தேவனுடைய வீடு. இதை வியாபார வீடாக மாற்றிவிடக் கூடாது. வியாபாரம் பண்ணுகிறவர்களின் மனது வியாபார காரியங்களினால் நிறைந்திருக்கும். தேவாலயத்திற்குரிய காரியங்களில் தாங்கள் ஈடுபடுகிறோம் என்று இவர்கள் கூறினாலும் இவர்கள் செய்கிற காரியம் வியாபாரமே. மார்க்க சம்பந்தமான காரியங்களை இவர்கள் வியாபாரம் செய்து இதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவாலயம் தம்முடைய பிதாவின் வீடாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்து இதை சுத்திகரிக்க விரும்புகிறார். தம்முடைய வீட்டை சுத்திகரிக்கும் உரிமை தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். கர்த்தருடைய வீட்டை குறித்து இயேசு கிறிஸ்துவிடம் பக்தி வைராக்கியம் உள்ளது. கர்த்தருடைய வீடு அசுத்தமாக இருக்கும் போது அந்த வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவை பட்சித்திருக்கிறது. தேவனுடைய ஆலயம் அசுத்தப்படுத்தப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்துவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கத்த சம்பவத்தை அவருடைய அற்புதமான கிரியைகளில் ஒன்றாகவே நாம் கருத வேண்டும். ஏனெனில் தம்முடைய சிநேகிதர் யாருடைய உதவியையும் எதிர்பாராமல் இயேசு கிறிஸ்து தாமே தனியாக நின்று தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். தாம் ஒருவராகவே ஆடு மாடுகளை விற்கிறவர்களையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்துகிறார். தாம் ஒருவராகவே காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதமான கிரியைகளை செய்யும் போது அவருடைய சத்துருக்களிடமிருந்து அவருக்கு எதிர்ப்பு எதுவும் உண்டாகவில்லை. ஆடு மாடுகளை விற்கிறவர்களுடைய அநியாயமும் காசுக்காரருடைய அநியாயமும் பிரதான ஆசாரியருடைய அநியாயமும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த அற்புத காரியத்தை செய்கிற போது அவர் நியாயமாகவே செய்கிறார் என்று எல்லோருமே நினைக்கிறார்கள். அவருடைய செய்கையை நியாயப்படுத்துகிறார்கள். பாவிகளுடைய குற்ற மனச்சாட்சியே அவர்கள் செய்யும் குற்றத்தை அவருடைய உள்ளத்தில் உணர்த்துகிறது. இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிடம் உள்ள தெய்வீக வல்லமை இங்கே கிரியை நடப்பிக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக
மனுஷருடைய ஆவியினால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த பலத்த செய்கையை செய்கிற போது அவரோடு யாரும் எதிர்த்து நிற்க வரவில்லை. பக்தி வைராக்கியம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிப்பதை அவருடைய சீஷர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது வேத வாக்கியம் அவருடைய மனதின் நினைவிற்கு வருகிறது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை அவருடைய சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியைப் போல சாதுவான சுபாவம் உள்ளவராக இருக்கிறார். அதே வேளையில் அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்குரிய ராஜ கம்பீரத்தோடும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய இவ்விரண்டு சுபாவத்தையும் சிந்தித்து பார்ப்பார்கள். மேசியாவை பற்றி தாவீது குறிப்பிடும் போது தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை பற்றி குறித்து எழுதுகிறார். அந்த பக்தி வைராக்கியம் தாவீதை பட்சித்து போடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வேத வாக்கியத்தை நினைவு கூறுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய கிரியையும் ஒன்றுக்கொன்று இசைவாக இருக்கும், ஒன்றை ஒன்று விளக்கி கூறும். தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமான கிரியை பார்த்து அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தை நினைவு கூர்ந்து அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்கள். வேத வாக்கியங்களில் சீஷர்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவற்றை மறந்து விடாமல் நினைவு கூறுகிறார்கள். ஒருவர் சத்திய வசனத்தில் நிலைத்திருக்கும் போது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வல்லமை உள்ளதாக இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவத்திலும் நாம் அதற்குரிய வேத வாக்கியங்களை நினைவு கூற வேண்டும். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்னும் வேத வாக்கியம் மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களின் ஜீவியத்தில் தேவனுடைய கிருபைகள் வெளிப்பட்டது. அந்த கிருபைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் பூரணமாக வெளிப்படுவதை நாம் புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். நம்மிடத்தில் தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கும்போது நாம் சுய பெருமையுடன் இருக்க மாட்டோம். நம்முடைய சுய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாக இருப்போம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்கு தடையாக அல்லது போட்டியாக ஏதாவது ஒரு காரியம் குறுக்கிடுமானால் நாம் பக்தி வைராக்கியத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். சில சமயங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நமக்கு இரத்த சேதம் கூட உண்டாகலாம். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கும் போது நம்முடைய சரீரம் ஆத்மாவோடு ஒத்துழைப்பு கொடுத்து இணைந்து செயல்பட முடியாமல் போகலாம். நம்முடைய பக்தி வைராக்கியம் நம்முடைய சரீரத்தை பட்சித்து போடலாம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது சீஷர்கள் தேவாலயத்தை குறித்த அவருடைய பக்தி வைராக்கியத்தை காண்கிறார்கள். அந்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்து போடுவதற்கு வாய்ப்புள்ளதையும் காண்கிறார்கள். ஆகையினால்தான் சீஷர்களுடைய மனதில் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் வேத வாக்கியம் நினைவுக்கு வருகிறது. அடையாளம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது அதை யூதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்களும் ஜனத்தின் மூப்பரும் அவர் தேவாலயத்தை சுத்திகரிப்பதை கவனித்து பார்க்கிறார்கள். அவருடைய செய்கையை யாராலும் குறை கூற முடியவில்லை. அவருடைய பலத்த செய்கைக்கு இவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகையினால் அவருடைய செய்கையை பற்றி கேள்வி கேட்காமல் அவர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறார் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். தம்முடைய அதிகாரத்தை நிரூபிப்பதற்கு அவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். தம்முடைய அதிகாரத்தை நிரூபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புதிதாக எந்த ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர் தேவாலயத்தை சுத்திகரிப்பதே அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவாலய அதிகாரிகளில் ஒருவர் அல்ல. பிரதான ஆசாரியரோ அல்லது யூதருடைய ஆலோசனை சங்கத்தாரோ தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொறுப்பை அவருக்கு கொடுக்கவில்லை. என்றாலும் தம்முடைய பிதாவின் வீட்டை குறித்து
உண்டான பக்தி வைராக்கியத்தினால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அதிகார பொறுப்பில் இல்லாத ஒருவர் தமது தெய்வீக அதிகாரத்தினால் தேவாலயத்தை சுத்திகரிப்பது அவர்களுக்கு ஒரு அடையாளமாயிற்று. ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கு அவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மூன்று நாளைக்குள்ளே இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்துப் போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். தம்மிடத்தில் அடையாளத்தை காண்பிக்குமாறு கேட்கும் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கூறுகிறார். இது இனிமேல் வரப்போகிற அடையாளம், இனிமேல் நடைபெறப்போகும் சம்பவமே அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அடையாளமாக கூறுகிறார். தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாகவும் தெளிவாகவும் அவர்களுக்கு முன் அறிவிக்காமல் அதை குறித்து உருவக நடையில் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று கூறுகிறார். இவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து இவர்களோடே ஓமைகளாக பேசுகிறார். இவர்கள் காதார கேட்டும் உணராதிருக்கிறார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது, தங்கள் காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை தாங்களே மூடிக்கொள்கிறார்கள். கண்களினால் காணாதவர்களால் காண முடியாது. இயேசு கிறிஸ்து அடையாளமாக கூறிய இந்த வார்த்தைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனிடத்தில் இழுத்து வந்து அவரை விசாரித்த போது இயேசு கிறிஸ்து அன்று கூறிய வார்த்தையை அவருக்கு விரோதமாக கூறி அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்று இரண்டு பொய்ச்சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சாட்சி கூறினார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து இங்கு முன்னறிவிக்கிறார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை யூதர்கள் துன்புறுத்தி பாடுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் அழித்து போடுவார்கள் என்று கூறுகிறார். இந்த ஆலயம் அவர்களால் இழுத்து போடப்படும் என்று முன்னறிவிக்கிறார். தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே தமக்கு வரப்போகும் பாடுகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து முன்னறிந்தவராக இருக்கிறார். தமக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த போதிலும் இயேசு கிறிஸ்து அதை எதிர்கொள்வதற்கு சந்தோஷமாக முன்னேறி செல்கிறார். தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிவிக்கும் அதே வேளையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் முன்னறிவிக்கிறார். மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று அவர்களிடம் கூறுகிறார். அவருடைய சொந்த வல்லமையினால் யூதர்களால் இழுத்து போடப்பட்ட அவருடைய ஆலயம் மூன்று நாளைக்குள்ளே எழுப்பப்படும். மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு சிலரை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவரும் தங்களை சுய வல்லமையினால் உயிரோடு எழும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவே அவர்களை உயிரோடு எழுப்பினார். இந்த சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவாலயத்தை இடித்து போடுவதையும் தம்முடைய வல்லமையினால் அதை எழுப்பப் போவதையும் குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு அடையாளமாக பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். தேவாலயத்தை விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையினால் தேவாலயத்திற்கு சுத்திகரிப்பு அவசியமாயிற்று. ஒரு தேவாலயத்தை அசுத்தப்படுத்தும் இவர்கள் மற்றொரு தேவாலயத்தை நிச்சயமாகவே இடித்து போடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வீக வல்லமையும் அதிகாரமும் உள்ளது. அவர்கள் அசுத்தப்படுத்தியதை சுத்திகரித்தும் அவர்கள் இடித்து போட்டதை எழுப்பியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துகிறார். 46 வருஷம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். தேவாலயம் கட்டுவது எப்போதுமே மெதுவாகவே நடைபெறும். இதை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அது மெதுவாகத்தான் முடியும். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. இந்த தேவாலயத்தின் வரலாற்றை குறித்து தங்களுக்கு ஓரளவு தெரியும் என்பதை இந்த யூதர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள். இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆயிற்று என்பதை தங்களால் சொல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுடைய நினைப்பு அடிப்படையிலேயே தவறு. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் பொருளை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையின் அதிகாரத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் மாத்திரமே இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது.
இவரால் ஒரு மனுஷனைப் போல மாத்திரமே கிரியை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால் அவருடைய தெய்வீக வல்லமையையும் இவர்கள் புரிந்து கொள்ளாமல் வரலாற்று காரியங்களை பற்றி பேசுகிறார்கள். செருபாபேல் கட்டிய தேவாலயத்தை ஏரோது இடித்துவிட்டு அதை பெரிதாகவும் அழகாகவும் கட்டினான். கிமு 20 ஆம் ஆண்டில் ஏரோது தேவாலயத்தை கட்டும் வேலையை ஆரம்பித்தான். சரீரமாகிய ஆலயம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று கூறிய போது அவர் மெய்யாகவே தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்தே பேசுகிறார். தேவாலயத்தை போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தை போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் தேவனுடைய பரிசுத்தமான வீடு ஆகும். இது பரிசுத்தம் உள்ளது என்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து தேவதூதன் ஏற்கனவே மரியாளிடம் கூறியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தேவாலயத்தை போல தேவனுடைய மகிமை தங்கியிருக்கும் வாசஸ்தலத்தை போல இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நித்திய வார்த்தையாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார். இம்மானுவேல் என்னும் பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய வீட்டை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதே நோக்கமாய் இருக்க வேண்டும். மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியத்தை அவருடைய சீஷரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்றாலும் இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வாக்கியம் அவருடைய உள்ளத்தின் நினைவில் பல நாட்களாக பதிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களின் ஞாபக சக்தி பொக்கிஷத்தை சேகரித்து வைத்திருக்கும் வீட்டு எஜமானி போல இருக்க வேண்டும். அவன் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் தாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் இவர்களுடைய இருதயத்தில் பதிந்திருக்கிறது. இதன் பின்பு இருதயத்தில் உள்ள வசனம் அவ்வப்போது கிரியை செய்து அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நாமும் ஆவிக்குரிய காரியங்களிலே குழந்தைகளாக இருந்தாலும் வேத வசனங்களை ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். அதன் ஆவிக்குரிய அர்த்தம் இப்போது சரியாக புரியவில்லை என்றாலும் வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் வரும்போது ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு விளங்கச் செய்வார். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வளர்ச்சி பெறும்போது ஏற்கனவே நம்முடைய இருதயங்களில் பதிந்துள்ள வசனம் நமக்குள் கிரியை செய்யும், நம்மோடு பேசும். அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவர் கூறின வார்த்தைகளை சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். அதுவரையிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆலயத்தை பற்றி கூறிய வாக்கியம் அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆவியானவர் அவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை ஆவியானவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாளில் தானே அவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி தம்முடைய சீஷருடைய மனதை திறக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த போது இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயத்தை யூதர்கள் இடித்து போட்டார்கள். ஆனால் அவரோ 3 நாளைக்குள்ளே அதை மறுபடியும் எழுப்புகிறார். 3வது நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசியதை நினைவு கூறுகிறார்கள். வசனத்தை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, வேத வாக்கியத்தையும் அவர் சொன்ன வசனத்தையும் விசுவாசிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு சீஷர்கள் புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்வதில் மந்தமாக இருந்தாலும் ஏற்ற வேளை வரும்போது அதை முழுவதுமாக புரிந்து கொண்டு
தங்களுடைய இருதயங்களில் அதை முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கிறார்கள். இங்கு வேத வாக்கியமும் இயேசு சொன்ன வசனமும் சேர்த்து கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறது, ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகிறது.